என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. என்னப்பா இது, உனக்கு கார்த்திகே தெரியாதா? கொஞ்ச நேரத்துல இப்படி பதற வச்சிட்டியே. அது கார்த்திக் இல்லன்னு தெரியுமா? இருந்தாலும் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல, டவுட் இருந்துச்சு, அதனால தான் வர சொன்னேன். எப்படி சார் சந்தேகப்படுறீங்க? ஹைதராபாத்ல இருக்கிற கார்த்திக் இங்க எப்படி வருவாரு? எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை வேல இருக்கு, முடிஞ்சொன்னு வரேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அத்தை, நீங்களும் அந்த மெசேஜ் பாத்தீங்கல்ல? நீ சொன்ன, ஆனா நான் பார்க்கல. அதான் பாருங்க. என்ன பண்ணி, என் புள்ள ஹைதராபாத்ல தான் இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அவன் அடிக்கடி அஞ்சலிக்கு போன் பண்ணி கூட பேசுறான் தெரியுமா? அப்படியா, போன்ல பேசினாரா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. எங்க போனை காட்டுங்க. போன் காட்டுமா? போன் அது வந்து நான் வீட்ல வெச்சிட்டேன். வீட்ல இருக்கு. பாத்தியா, எப்படி ஏமாத்துறா பாத்தியா? இங்க பாருங்க, இனிமே ஏதாவது இருந்தா கரெக்ட்டா விசாரிச்சு தகவல் சொல்லுங்க. யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு வந்து யாருக்கோ போன் பண்ணாதீங்க. இந்த அதிர்ச்சியில என் கற்பம் ஏதாவது கலைஞ்சிருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? அப்படியெல்லாம் பேசாத, பதட்டப்படாத. மகேஷ் ஏதோ நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி போன் பண்ணி சொல்லிருக்காரு. இது பாரு, வருத்தப்படாத. எஸ், அப்படியா? ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே, சரிங்கம்மா. ஒரு அவசர மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, எது வந்தாலும் நான் கால் பண்றேன். வாமா, வா, பதட்டப்படாத, வா. அஞ்சலி, அஞ்சலி, நீ அழாதம்மா. நல்ல வேளை அந்த ஏசிபி தம்பி தகவலை நம்ம கிட்ட சொன்னாரு. கௌதம் இலக்கியா கிட்ட சொல்லியிருந்தா பாவம், கௌதம் இலக்கியா பதட்டப்பட்டு வந்திருப்பாங்க பாவம். அத்தை, உங்களுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராதா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த இலக்கியா தான். அவளை போய் நல்லவன்னு சொல்றீங்க? இரு, எதுக்கு இப்போ இலக்கியாவை இதுல இழுக்கிற? அவ என்ன பண்ணா? அவளை நான் இழுக்கல, அவதான் நம்மள இங்க இழுத்துட்டு வந்திருக்கா. என்னமா புரியல? புரியலையா? கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கதைய கட்டி நம்மள இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வர வச்சதே உங்க மூத்த மருமக இலக்கியாதான். என்ன நீ புது கதையா சொல்ற? அவ எதுக்கு இதெல்லாம் செய்யறா? பாவம், அவளே வந்து கார்த்திக்காக எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவ எதுக்கு இந்த ஆக்சிடென்ட் கதையெல்லாம் பண்ணுவா? சொல்லிட்டாலே. இல்ல இல்ல, நான் இத நம்பவே மாட்டேன். இலக்கிய வந்து சொன்ன நம்புவீங்களா? அவ எப்பேற்பட்ட கிரிமினல் உங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க அதை நேர்லயே பார்க்க போறீங்க. இலக்கியா, வெளியில வாடி. உன் டிராமா எல்லாம் முடிஞ்சு போச்சுடி. வெளிய வா, வெளிய வாடி, வாடி வெளியே. ஏன் அங்க பார்த்து இலக்கியா இலக்கியான்னு சொல்ற? அங்கயா இருக்கா அவ? இப்ப வருவா பாருங்க. ஏய், இப்ப வர போறியா இல்ல நானே வரட்டுமா? உங்க மகன் மருமகனோட லட்சணத்தை பாத்தீங்களா? ஏசிபிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்மளோட கார்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நாடகத்தை நடத்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் கண்ணீரும் கம்பளையுமா அழுதுட்டு ஓடி வந்தத இவங்க ரசிச்சிருக்காங்க. ஏய், அந்த புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. தேவையில்லாம நீ ஏதாவது வாய் மூடுறி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இதுல வாய் வேற பேசுறியா? ஏய், என்ன அந்த
புத்தியெல்லாம் கிடைக்காதுன்னா எந்த புத்திய வச்சுக்கிட்டு கள்ளத்தனமா மறைஞ்சிருக்கீங்க? என்னப்பா கௌதம், என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஜானு, அது வந்து நான் சொல்றேன் மாமா. அத்தை, கார்த்திக் பிசினஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருக்காரு. நான் தான் அவரை கடத்தி வச்சிருக்கேன்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதுக்குதான் புருஷன் செத்து போயிட்டான்னு சொன்னா அஞ்சலி அழறாளா இல்ல நார்மலா இருக்காங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலைய உங்க மகனும் மருமகளும் செஞ்சிருக்காங்க. ஏய், மரியாதையா பேசு. யார கேவலமானவங்கன்னு சொல்ற? தொலைச்சிருவா உன்ன. நீங்க பார்த்த வேலைக்கு வேற என்ன பேர் வைக்கிறது சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆனது கார்த்திக் கிடையாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதானே என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஏசிபிய வச்சு போய் சொன்னீங்க. இந்த மார்ச்சரியில இருக்கிற பாடி வேற ஒருத்தரோடதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதானே என்னையும் அத்தையும் ஏமாத்தி அழ வச்சீங்க. இது உண்மையா இல்லையா சொல்லுங்க. என்னம்மா இலக்கியா, கௌதம், அஞ்சலி சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன முழிக்கிறீங்க, உண்மைய சொல்லுங்க. ஏம்பா இங்க இருக்கிறது கார்த்திக் இல்லன்னு உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா? சொல்லுங்க. ஆமா அத்த, எங்களுக்கு தெரியும். போதுமா அத்த, போதுமா. இவ்ளோ கொடூரமான எண்ணம் இருந்தா உங்க புள்ள கார்த்திக் செத்துட்டாருன்னு எப்படி போய் சொல்லுவாங்க? ஏய் நிறுத்து. ரொம்ப யோகியமானவன் மாதிரி பில்டப் கொடுக்காத. இப்பவும் சொல்றேன், நீதான் கார்த்திக கடத்தி வச்சிருக்க. கௌதம், அத கண்டுபிடிக்க தான் ஆக்சிடென்ட் ஆன யாரோ ஒருத்தனோட பாடியை வச்சு உன்கிட்ட உண்மையை வாங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு எப்படியோ ஸ்மெல் பண்ணி நீ தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப நீங்க அழுது டிராமா பட்டா அதை நம்பிடுவோம்னு நினைச்சிட்டியா? பாத்தீங்களா அத்த, பாத்தீங்களா செஞ்சது எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு. ஏய் அத்தைகிட்ட என்னடி பேச்சு, என்ன பார்த்து பேசுடி. கார்த்திக் ஹைதராபாத்ல இல்ல, இங்கதான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க. மெசேஜ் வந்துச்சு, போன் வந்துச்சுன்னு அத்தைய நம்ப வச்சிட்டு இருக்க. அத்தை இவளை நம்பாதீங்க அத்தை. கார்த்திக்க இவளும் அந்த எஸ்எஸ்கேவும் சேர்ந்துதான் கடத்தி வச்சிருக்காங்க. என்னது, புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதா ஏசிபி சொன்னதும் ஒரு பொண்டாட்டி என்ன செய்வா? உடனே அவனுக்கு கால் பண்ணுவாள்ல. இவ கார்த்திக்கு போன் பண்ணாளான்னு கேளுங்க, கேளுங்க அத்தை, கேளு. தம்பிக்கு மட்டும் தலையிடுறீங்க. சுத்த கொண்டு வந்து தம்பி குடிக்காம போயிட்டாருன்னு எனக்கு கோபம் வருமா வராத நீங்களே சொல்லுங்க. யார் கர்ப்பிணி? நடத்து, நல்லா நடத்து. உனக்கு என் குழந்தை மேலயும் கண்ணு. ஒரு டாக்டருக்கு ரெண்டு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தோம், நீ இன்னும் என் கர்ப்பத்தை சந்தேகப்படுற? தனக்கு வாரிசு வளருதுன்னு அத்தை எவ்வளவு ஆசை ஆசையா இருக்காங்க. அவங்க ஆசையில மண்ணலி போடுறதுல உனக்கு என்னடி அவ்வளவு ஆசை? நான் என்னடி பாவம் பண்ண? உனக்கு முன்னாடி நான் கர்ப்பம் ஆயிட்டேன், அது ஏன் தப்பா சொல்லுடி சொல்லுடி. என் வயித்துல குழந்தை எப்ப உருவாச்சோ அப்பல இருந்து என்ன என் குழந்தையும் அழிக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப கூட பாரு, கார்த்திக் செத்து போயிட்டாருன்னு சொன்னா நான் ஷாக் ஆவல. அந்த அதிர்ச்சியில என் கர்ப்பம் கலைய நினைச்சுதானே நீ இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ண? அஞ்சலி, ஏய் வாய மூடு. இவ்ளோ அசிங்கமா என்னால யோசிக்கவே முடியாது. வேற எதுக்கடி என்ன அழ வச்ச? கதறி கதறி அழ வச்சியே. அதான் வீடு வேணா ஒண்ணும் வேண்டான்னு அப்படியே வெளியில போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்க வீட்டு விஷயத்துல நீங்க தலையிட்டு எங்களோட நிம்மதிய கெடுக்குறீங்க? அஞ்சலி அழாத. இதுக்கு வயிற்று கரு உருவாகவே போயிருக்கலாம். என் கருவ அழிக்கிறதுக்கு இன்னும் என்ன நல்ல திட்டம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீ எதுக்கடி சிரமப்படுற? உனக்கு என்ன இந்த கரு அழியணும் அவ்வளவுதானே?
உன் கண்ணு முன்னாடியே நான் அந்த கருவ கொல்றேன். பாத்துக்கோடி, பாத்துக்கோ. உள்ள குழந்தையே இல்ல, அந்த தைரியத்துலதான் வயித்துல அடிச்சுக்கிறான். நல்லா அடிச்சுக்கிட்ட குழந்தைய சந்தேகப்படுறாளே, குழந்தைய சந்தேகப்படுறோட குழந்தைக்கு ஏதாவது அழு போகுது. அவளே ஒரு பிராடு, வாய திறந்த பொய் மட்டும்தான் பேசுவா. நீ ஏன் நம்பிக்கிட்டு இருக்க அவள? ஐயோ கௌதம், இப்ப இத பத்தி எல்லாம் பேச வேண, நீ சுமாரு. இது பாரு, அவளை பாரு. ஒரு பொண்டாட்டி கிட்ட புருஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவ எப்படி அதை ஏத்து பாப்பா? அவளை பாரு, உடம்பெல்லாம் எப்படி நடுங்குத பாரு. அத்தை அவ இலக்கியா, நீ கொஞ்சம் சுமாரு. நீங்க இப்ப எதுவுமே பேச வேண்டாம். இது பாருங்க, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கார்த்திக் கிட்ட என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் பேசாதீங்க, அப்புறமா பேசிக்கலாம். நீ வாமா, நீ வா, நாங்க கிளம்புறோம். வந்துடும். என்ன சாரும் மேடமும் வரேன்னு சொன்னாங்களே, இன்னும் காணமே. இந்தாங்க. ஓகே சார். கௌதம், நம்ம போட்ட பிளான்ல இருந்து அந்த அஞ்சலி தப்பிச்சிட்டா, இப்ப என்ன பண்றது? தப்பாரு, கார்த்திக் காணாம போனதுல நம்மளை விட அதிகமா கவலைப்பட வேண்டியது அஞ்சலி தான். ஆனா அவ அந்த விஷயத்த மூடி மறைக்கிறதுலே குறியா இருக்கா. ஆனா அவதான் கார்த்திகை எங்கயோ லாக் பண்ணி வச்சிருக்காங்கிறத நான் நம்புறேன். என் கெஸ் மட்டும் கரெக்டா இருந்தா வர்ற 7ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனதும் அவ கார்த்திகை வெளியில விட்டுருவா பாரு. ஆமா கௌதம், நானும் இதே தான் நினைக்கிறேன். ஏய் இத பாரு, கார்த்திகை பத்திலாம் கவலைப்பட்டு இருக்காத, சரியா? அதுக்காக நம்ம கார்த்திகை தேடாம இருக்க முடியுமா சொல்லுங்க. கார்த்திகை தேட சொல்லி ஏசிபி மகேஷ் சார் கிட்ட சொல்லியாச்சு, அவன் நிச்சயமா கிடைப்பான். வா. சார் வாங்க, சார் வாங்க, உட்காருங்க சார். வணக்கம் மேடம், உட்காருங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்ஜினியர்ஸ் வேணும்னு விளம்பரம் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டீங்களா? பண்ணியாச்சு சார். நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க, எலிஜிபிள் பர்சன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நீங்க ஒரு தடவை பார்த்துட்டா ஓகே பண்ணிடலாம் சார். ஓகே. ஓகே, நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் லோன் சாங்ஷன் ஆனதும் வேலைய ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே மேடம். கஸ்டமர்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஃப்ளாட்ஸ் எல்லாம் சூப்பரா கட்டணும், அப்பதான் குயிக்கா விக்க முடியும். ஓகே. கடவுள் புண்ணியத்துல சீக்கிரம் ஃப்ளாட்ஸ் எல்லாம் வித்துட்டா நம்மள நம்பி நிலத்தை கொடுத்த கோபால் சாருக்கு சீக்கிரமா செட்டில் பண்ணிடலாம். என்ன
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஜாயிண்டா பிசினஸ்ல இறங்கிட்டீங்க போல இருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார், இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் லீவு, அதான் கௌதமோட வந்தேன். ஏன் இலக்கியா தயங்குற? இந்த பிசினஸ்க்கு நானும் முதலாளிதான், ஏன் வரக்கூடாதான்னு கேளு. ஐயோ என்ன மேடம், நீங்களே இப்படி கலாய்க்கிறீங்க. என்ன சார், ஒரு ஃபோன் கூட பண்ணல, சர்ப்ரைஸா வந்துட்டீங்க? சர்ப்ரைஸா வரல, சர்ப்ரைஸோட வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. சொல்றேன், அப்புறம் ஃபிளாட்ஸோட பிரைஸ் எல்லாம் டிசைட் பண்ணிட்டீங்களா? ஆ, பண்ணியாச்சு. டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், டியூப்ளெக்ஸ்னு மொத்தம் மூணு வெரைட்டி. டபுள் பெட்ரூம் 75 lakhs, ட்ரிபிள் பெட்ரூம் 1 crore 10 lakh rupees, டியூப்ளெக்ஸ் 1 crore 60 lakh rupees. மாடி திவ்யா, உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு, எந்த ஃப்ளாட் வேணும்? நான் டியூப்ளெக்ஸ் வாங்குற ஐடியாவில் இருந்தேன், அதே வாங்கிக்கோங்கப்பா. ஓ கௌதம், கேட்டீங்கல்ல, அப்போ எங்களுக்கு ஒரு டூப்ளெக்ஸ் ஃப்ளாட் புக் பண்ணிடுங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஜானகி பில்டர்ஸ் கட்ட போற 250 ஃப்ளாட்ஸ்ல முதல் ஃப்ளாட்ட நாங்க வாங்க போறோம். சார் மேம், நிஜமாவா சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா கௌதம், இது என் பொண்ணோட ஆசை. இவ என்ன தெரியுமா சொன்னா, கௌதம் சாரும் இலக்கிய அக்காவும் கஷ்டப்பட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம முத ஃபிளாட்டை வாங்கி அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆமாங்கா, நீங்க அம்மா உயிரை காப்பாத்தினீங்க, கௌதம் சார் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. எங்க குடும்பமே உங்களாலதான் வாழுது, அதுக்கு நன்றி கடனாதான் நாங்க இந்த ஃபிளாட்ட வாங்குறோம், இது எங்களோட கடமை. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். கௌதம், நீங்க அக்ரிமெண்ட் எடுங்க, அட்வான்ஸ் கொடுத்து நாங்க ஃபிளாட்ட வாங்கிக்கிறோம். சார் இந்த இடத்தையே நீங்க எனக்கு ஃப்ரீயா கொடுத்தீங்க, உங்ககிட்ட நான் எப்படி சார் பணம் வாங்க முடியும்? சார் அப்படி பார்த்தா நாங்க தான் ஒரு ஃபிளாட் உங்களுக்கு ஃப்ரீயா தரணும். நான் ஒன்னும் இடம் ஃப்ரீயா கொடுக்கலையே. பிசினஸ் செஞ்சு வர்ற லாபத்தில் இடத்துக்கான ப்ரைஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்ககிட்ட இருந்து வீட்டை பணம் கொடுத்து வாங்குறது தானே முறை? சாந்தா, அந்த வெத்தலை பாக்கு, 101 ரூபா பணம், அந்த 10 lakh rupees செக்கு, அந்த 3 எடுமா. கௌதம், இது 10 lakh rupees செக்கு, இது அட்வான்ஸ். திவ்யா, உன் பேர்ல தான் வீடு வாங்க போறோம், நீயே கொடுத்துருமா? ரெண்டு பேரும் வாங்கிக்கோங்க. Thank you so much. நீங்களும் சேர்ந்து கொடுங்க. Thank you sir. Thank you ma'am. இந்த வைங்க. அப்படி வைங்க. உட்காருங்க. ஃபார்மாலிட்டி சிக்னேச்சர் மட்டும் இதில் போடுங்க சார், மீதி டீடைல்ஸ் எல்லாம் அப்புறமா கேட்டு எழுதிக்கிறேன். திவ்யா நீயே சைன் பண்ணுமா? சரிப்பா. All the best, sir. Thank you, ma. Thank you. நீங்க ரெண்டு பேரும் பெரிய லெவல்ல வரணும். Sure. நீ சொன்ன மாதிரி நாங்க நிச்சயமா வருவோம். Thank you. கௌதம் சார், நல்லபடியா பிசினஸ் சக்சஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். Thank you, sir. Thank you so much. Congrats, Ilakiya. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுல நீங்க நல்ல லாபம் சம்பாரிச்சு காரு பங்களா சொத்துன்னு வாழ்க்கையில முன்னேறணும்.
எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட. ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.